இந்த பிற்பகல் நிகழ்ச்சியிலேயும் கூட இவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நீங்கள் இந்த அரங்கத்திற்குள்ளே வந்திருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. காலை முதல் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட நீங்கள் திருவசனத்தை கேட்பதிலே இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்காக நாங்கள் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். நான் என்னுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக இன்னொரு கேள்வியை கூட கேட்டுவிடுகிறேன். இந்த ஆசீர்வாத முகாமுக்கு முதன்முறையாய் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் நடத்தும் இந்த முகாமிலே முதன்முறையாய் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவுசெய்து உடைய கரங்களை உயர்த்தி காட்டிவிட்டு நீங்கள் கீழே போடலாம். நன்றி. அநேகருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் யாவரையும் ஆசீர்வாத இளைஞர் இயக்க குடும்பத்தினர் சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிற்பகல் வேளையிலேயும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஆண்டவரே நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நல்ல மழையை கட்டளையிட்டு ஆண்டவரே இந்த கால சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் மாற்றி ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை கேட்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல கால சூழ்நிலையை தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருக்க, ஆண்டவரே வெற்றி நிறை ஊழியம் செய்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிருபையாக நம்மை வெற்றி நிறை ஊழியத்தின் செய்யும்படியாய் அழைத்தவரும் நம்மை தகுதிப்படுத்தினருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்திலே ஒலிவ மலையிலே இருக்கும் பொழுது அவரிடத்திலே சீடர்கள் வந்தார்கள். வந்து ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவரே, உலகத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டவுடனே ஆண்டவர் பல அடையாளங்களை அங்கே சொன்னதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். உலகத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு சொன்னார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது முடிவாக என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதையும் கூட நீங்கள் நன்கு அறிவீர்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் அதை அவர்களுக்கு சொன்னார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் துவங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராய் சொன்னார். அதோடு கூட நீங்கள் அதற்கு சாட்சிகள் என்று சொல்லி சொன்னதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த பிற்பகல் வேளையிலே வெற்றி நிறை ஊழியம் என்கிற தலைப்பிலே, சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய செய்தியை நான் பேச இருக்கிறேன். ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாய் சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கத்தை போல. ஒரு பக்கம் பிரிவிலேஜ், இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று சிலாக்கியம், இன்னொன்று பொறுப்பு என்று சொல்லி சொன்னார். இந்த சிலாக்கியத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் பொதுவாக இந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே அல்லது கிறிஸ்தவராக இருப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு ஆனால் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மனமற்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாய் நாம் அதை பார்த்து வருகிறோம். இது வேதத்தின்படியானதல்ல. நாம் ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவராக இருந்து ஆண்டவருடைய இந்த பேராணையை நம்முடைய தலைமுறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாயிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார், அதாவது இந்த காலத்தில் வாழ்கிறதான பரிசுத்தவான்களே, இந்த தலைமுறையில் வாழ்கிற பரிசுத்தவான்களே இந்த தலைமுறையில் வாழ்கிற பாவிகளுக்கு பொறுப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, அது உண்மையான ஒரு வார்த்தை. இந்த தலைமுறையிலே வாழ்கிற நம்முடைய தேசத்து மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நமக்கு உண்டு. ஆகையினால்தான் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் தனிநபராக, நாம் குடும்பமாக, நாம் குழுவாக, நாம் திருச்சபையாக நம்முடைய பங்கை நிறைவேற்றியாக வேண்டும். நேற்றைய தினத்திலே நாம் கேள்விப்பட்டது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியாகவும், கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவரும்
ஒரு பணித்தளம் என்கிற சிந்தையோடு கூட நாம் பணியாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆகையினால் இந்த ஒரு முன்னுரையோடு கூட என்னுடைய செய்தியை நான் துவங்க நான் விரும்புகின்றேன். அதாவது இந்த செய்தியினுடைய நோக்கத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெற்றி நிறை ஊழியம் என்றால் என்ன என்பதை அறிந்து தேவனுடைய பணியை, தேவன் தம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற பணியா இருக்கலாம், இல்லது ஒருவேளை நீங்கள் இனியும் ஆண்டவருடைய பணியை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே தருகிற பணியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை எப்படி வெற்றியாய் நிறைவேற்றுவது என்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வது இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினால இந்த செய்தியை உங்களோடு பேச வேண்டும் என்று நான் இருந்தபோது தேவன் என்னுடைய மனதிலே புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று சொல்லுகின்றதான பவுலை என்னுடைய மனக்கங்கள் முன்பாய் கொண்டு வந்தார். ஆகையினாலே அந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இந்த செய்தியை 5 தலைப்பின் கீழ் எனக்கு இருக்கிற நேரத்திலே நான் வேகமாய் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலை நான் தெரிந்தெடுப்பதற்கு கூட 2 காரணங்கள் உண்டு. உங்களுக்கு கூட நன்கு தெரியும், 2 தீமோத்தேயு 4:7 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அவர் சொல்லுகிறார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி வெற்றிகரமாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று முழக்கமிட்டவர் இந்த பவுல். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரணம் கூட உண்டு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சவால் விட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையினாலே நான் இதை இந்த பவுலுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாயிருக்கிறது. ஆகையினால் எந்த ஒரு பின்னணியோடு கூட நான் இதிலிருந்து 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வெற்றி நிறை ஊழியம் என்றால் என்ன என்கிற அடிப்படையிலே, அதாவது வெற்றி நிறை ஊழியத்தை நாம் எப்படி நிறைவேற்றுவது என்கிறதை இணைத்து நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம், வெற்றி நிறை ஊழியம் என்பது ஜெபத்திலே துவங்கி அது ஜெபத்தில் தொடர்கிறது. அதாவது ஜெபத்தில் துவங்கி ஜெபத்தில் தொடர்வது வெற்றி நிறை ஊழியம். சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி இஸ் கமன்ஸ் அண்ட் கண்டினியூட் இன் பிரேயர். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், அருமையானவர்களே, இறை அரசு இயக்குகிற இயந்திரமாக ஜெபம் இருக்கிறது. பொதுவாகவே ஜெபிக்கிற மக்கள் மூலமாய் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:1 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே பவுலை குறித்து சொன்னதான முதலாவது சாட்சி, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், இஸ் ப்ரேயிங் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த 3 வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9:9, 9:11, 9:19. இந்த 3 வசனங்களிலேயும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 9:9 அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று இருக்கிறது, 9:11 அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று இருக்கிறது, 9:9 3 நாட்கள் அவன் பார்வை இல்லாதவனாய் புசியாதவனாய் குடியாதவனாய் இருந்தான் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு 9:19 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு போஜனம் பண்ணி அவன் பலப்பெற்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நாம் அறிகிற ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது அவன் சந்திக்கப்பட்ட உடனே 3 தேவ சமூகத்திலே அவன் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது முடிந்த உடனே அவன் ஊழியத்தை ஆரம்பித்தானா என்றால் இல்லை. ஆண்டவர் அனனியா மூலமாய் சில நடத்துதல்களை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவன் 3 காலம் கிட்டத்தட்ட தனிமையிலே தேவ பிரசன்னத்தை தேடும்படி சவுல் தமஸ்குவிலிருந்து புறப்பட்டு 737 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அரபி தேசத்திலே அங்கே சென்று அங்கு தேவ சமூகத்திலே இருந்து தேவனுடைய ரகசியங்களை, மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பல சத்தியங்களை கர்த்தரே அவனுக்கு நேரடியாக அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கலாம். அதுதான் நாம் கலாத்தியர் 1:11-12 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் சொல்லுவார், நான் பெற்ற சுவிசேஷத்தை எந்த மனுஷனும் எனக்கு தரவில்லை, ஆண்டவரே எனக்கு நேரடியாய் வெளிப்படுத்தினார் என்று அங்கே நீங்கள் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நான் முதலாவது சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, அது ஜெபத்திலே துவங்க வேண்டும்.
அது ஒரு சின்ன பொறுப்பா இருந்தாலும் சரி, சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வையிலே பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது ஜெபத்திலே துவங்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய ஒரு ஒழுங்கா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதை சொல்லும் பொழுது நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை கூட நான் இங்கே சொல்ல வேண்டும். உங்களில் பலருக்கு தெரியும், அதாவது காரைக்குடி பொறியியல் கல்லூரியிலே பலர் புதிதாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நாட்களிலே அண்ணன் லயனல், அண்ணன் ஸ்டான்லி லயனல் மற்றும் இந்த குழுவிலே ஒரு சில வாலிபர்களாய் சேர்ந்து அந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு பாரத்தை கொடுத்ததினாலே தேவ சமூகத்திலே அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். திருப்பி மறுபடியும் மறுபடியும் வேதத்தோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபித்த போதுதான் தேவன் நம்முடைய ஏக்கத்திற்கான வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, எசேக்கியேல் 34:26 அந்த வாக்கு தத்தம் இருக்கிறது. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், தேர் ஷால் பி ஷாவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கும் போது தேவன் தரிசனத்தையும் கொடுத்தார். நமக்கு தெரியும் அல்லவா, வாலிபர் நடுவில் எழுப்புதல், வாலிபர் மூலம் நற்செய்தி பணி என்கிற அந்த தரிசனத்தை கூட நாம் அங்கே பெற்றுக்கொண்டோம். அருமையான உருளை, இதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் மாத்திரமல்ல, ஒருவேளை தூத்துக்குடி கடற்கரையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த வாலிபர்களுடைய உள்ளத்தை தேவன் பாரப்படுத்தினார். அங்கிருந்து உதயமானதுதான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு FMBB. இப்படி அநேக இருக்கிறது. அது ஜெபத்திலே துவங்கி ஜெபத்திலே தொடர வேண்டும். நான் இதை சொல்லும் பொழுது மூன்று காரியங்களை இங்கே இருக்கிறது. இதை பற்றி விரிவா எனக்கு சொல்வதற்கு நாம் நேரம் எடுக்க விரும்பவில்லை. நான் ஐந்து காரியங்களை உங்களோடு பேச வேண்டும். ஆகையினாலே அந்த காரியத்தை நீங்கள் சரியாய் என்னோடு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த நடவடிக்கைகளையும் நிருபங்களையும் கவனமாய் படித்தால் மூன்று காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவன் தனித்து ஜபிக்கிற பழக்கம் உடையவனாயிருந்தான். இரண்டாவது, குழு ஜபத்தை நாடுகிறவனாயிருந்தான். மூன்றாவது, மற்றவர்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறவராயிருந்தார். அன்றாய் கவனியுங்கள், இந்த மூன்று காரியங்களை மனதிலே நீங்கள் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் சரி, நீங்கள் தனித்து ஜெபிக்கிற நபராய் இருக்க வேண்டும். நீங்கள் குழு ஜெபத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை போல மற்றவர்களை ஜெபத்திலே உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்கிற குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். நான் எல்லாவற்றையும் வாசிக்க மாட்டேன், ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். தனி ஜபம், ரோமர் 1:9 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். என் ஜபங்களில் என்று அவர் அங்கே சொல்லுவார். அதை போல 1:16 கூட என் ஜபங்களில் நான் உங்களை நினைத்து என்று அவர் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல பிலிப்பியர் 1:4 கூட என் ஜெபங்களில் என்று அவர் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். மற்ற காரியங்களை எல்லாம் எனக்கு வாசிக்கிறதுக்கு இப்போது நேரம் இல்லை. தயவு செய்து இந்த வசனங்களை நீங்கள் வீட்டிலே சென்று படியுங்கள். அருமையானவர்களே, நான் முதலாவது சொல்லுகிற காரியம், பலமுறை இந்த காரியம் சொல்லப்பட்டிருந்தாலும் இது முக்கியமானதா இருக்கிறதுனாலே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய அனுதின நம்முடைய ஊழியத்திற்கு, இந்த அனுதினமும் நாம் செய்கிற பணிக்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை, தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை, தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் இதை சொல்லும் போது ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ஜெபத்தை அசட்டை பண்ணுதல். இன்னொன்று, ஜெபத்தை மற்ற காரியங்களுக்காக தியாகம் பண்ணுதல். இந்த ரெண்டுமே நாம் செய்யக்கூடாது. எப்படி அசட்டை பண்ணுகிறோம் தெரியுமா? ஊழியம் துவங்கி நாட்கள் போக போக எல்லாம் இவ்வளவுதானே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. நமக்கு அறிவு, அதை குறித்த அறிவு அதிகமாகிறதுனாலே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் அதுக்கு பிறகு நம்முடைய அறிவு அனுபவங்களை சார்ந்து விட பழகி விடுகிறோம். ஆகையினாலே ஜெபிக்காவிட்டால் இதை செய்ய முடியாதா? எனக்கு அருமையான சோர சோரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேற்று ஜபித்த ஜபம் இன்றைக்கு போதுமானதல்ல, போன வாரம் ஜபம் பண்ண ஜபம் இன்றைக்கு போதுமானதல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளை பெற்று நாம் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும். ஒரு தேவ மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இப்படியாய் சொன்னார். ரொம்ப அருமை, சாதாரணமாய் அவர் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், அதாவது ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்திலே போய் வரும்போது நான் நம்பிக்கையை பெறுகிறேன் என்று சொல்லி சொன்னார். என்ன நம்பிக்கை அது? இந்த நாள்
முழுவதும் நான் கர்த்தருக்காக வாழ முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை நான் தேவ சமூகத்திலே பெறுகிறேன் என்று அவர் சொன்னார். ஹாலலூயா, மறந்துவிடக்கூடாது. இது வந்து நம்முடைய அனுபவமாகவும் கூட இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நான் இதை சொல்லும் பொழுது அடுத்த ஒரு காரியத்துக்காக நான் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஜபத்தை, தனி ஜபத்தை தியாகம் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, அதை விட இது முக்கியமானது. ஊழியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரம் அது. ஆகையினாலே நீங்கள் அதை தியாகம் பண்ணக்கூடாது. பிறகு அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரலாம். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எதையும் தியாகம் பண்ணலாம் ஜெபிப்பதற்காக, ஆனால் ஜெபத்தை தியாகம் பண்ணக்கூடாது. முதலாவது பவுலுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை பார்க்கலாம். இரண்டாவது, பவுல் அவர் குழு ஜெபத்தை நாடுகிறவராக இருந்தார். ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், வேகமாய் நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16:13, அவர் அதை வாஞ்சிக்கிறவராக இருந்தார். 16:13 நாங்கள் என்கிற அந்த பதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் என்று சொல்லி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் வழக்கமாய் கூடி ஜெபிக்கிற அப்படி ஒரு பழக்கம் அவருடைய ஹேபிட்டா இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர் 21:5 தீருப்பட்டணத்து விசுவாசிகளோடு கடற்கரையிலே ஜெபம் பண்ணுகிறதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:36 எபேசு மூப்பர்களுடன் ஜெபம் பண்ணுகிறதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். நான் இங்கேயும் சொல்லுகிற ஒரு குறிப்பு உண்டு, நன்றாய் கவனியுங்கள். அருமையானவர்களே, குழு ஜெபத்தினுடைய வெற்றி, நம்முடைய மினிஸ்ட்ரி, டீம் மினிஸ்ட்ரி, சொல்ல போனால் நம்முடைய ஊழியம் ஒரு ஒரு குழு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம். இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாம் குழுவாய் ஜெபிப்பது மிக மிக முக்கியம். தேவன் ஒரு பணித்தளத்திலே ஒரு சில குடும்பங்களாய் நாம் மிஷனரிகளாய் இருக்கலாம். ஒருவேளை முழு நேர ஊழியம் அல்லாதபடி எங்கோ ஒரு இடத்திலே நாம் ஒரு சிலராய் இருக்கலாம். எண்ணிக்கையிலே குறைவாய் தான் நாம் இருப்போம். ஆனால் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, பலம் என்ன தெரியுமா, நாம் சேர்ந்து கரங்கோர்த்து ஜெபிப்பது. அந்த அளவுக்கு அந்த பகுதிகளிலே நாம் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். தேவன் செயல்படுவதை வெளிப்படையாய் பார்க்க முடியும் குழுவாய் ஜெபிக்கும் போது. ஆனால் இன்றைக்கு பிசாஸ் என்ன செய்கிறான் தெரியுமா, குழு ஜெபத்தை பலவீனப்படுத்துவதற்கு தன்னால் இயன்ற அத்தனையும் அவன் செய்கிறான். ஒருமனப்பாட்டிலே ஏன் பிரச்சனைகள் வருகிறது, உறவு பிரச்சனை ஏன் வரக்கூடாது தெரியுமா, பல காரணங்களை நீங்கள் சொல்லலாம் உருவாவதற்கான காரணம். ஆனால் அதற்கு பின்னணியில இருந்து பிசாஸ் அதற்காக செயல்படுகிறான் தெரியுமா. அந்த பகுதியிலே நீங்கள் செய்கிற ஊழியத்தை நிறுத்துவதே, ஊழியத்தை அங்கே உங்களை தடுமாறு செய்வதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒருபோது நாம் அதற்கு பலியாக கூடாது. ஒருமனதை சீர்குலைக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு நபரும் நாம் பலியாகிவிடக்கூடாது. அது நம்முடைய ஊழியத்தை பாதிக்கக்கூடியது. மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்திலே இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதையும் கூட ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12:12 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இரண்டாவது ரோமர் 15:32 நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் சொல்லியிருக்கு. படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆரம்ப நாட்கள்ல சிரிப்பா வரும். ஏன் தெரியுமா, அவர் ஜெபத்துல போராடுறாரு, நம்ம ஜெபிக்கவே போராடுறோம். நம்ம பிரச்சனை அது இல்லையா, உண்டா இல்லையா, உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு உண்டு. அவர் ஜெபத்தில் போராடுகிற ஒரு ஜெப வீரரா இருந்தார். நான் ஜெபிக்கவே போராடுகிறோம், இது நம்முடைய பிரச்சனையா இருக்கிறது. ஆனால் எப்படியாயினும் நான் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 அதுலயும் கூட பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 6:18 நீங்கள் ஆவியிலே எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் காணலாம். அதே போல கொலோசியர் 4:2 குறித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இவைகளில் எல்லாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் காணலாம். ஒரே ஒரு வசனத்தை நான் இங்கே வாசிக்க விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 2:1 1 முதல் 3 வரை 1 தீமோத்தேயு 2:3 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அவர் அங்கே சொல்லுகிறார், பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த இடத்திலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் அதை நன்றாய் கவனியுங்கள். இந்த நாட்களிலே நமக்கு ஜெபம் பெருகி இருக்கிறது. ஆனால் அறிந்தோ அறியாமலோ மன்றாட்டு ஜெபத்தை பிசாசு பலவீனப்படுத்தி இருக்கிறான். மறந்துவிடக்கூடாது. ஜெபிப்பதற்காக எழுப்பியிருக்கிற தேவ மக்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். ஆனால் அதே வேளையிலே இன்றைக்கு ஜெப கூட்டங்கள் எல்லாம் உருமாறி கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு வால் போஸ்டர்ல இப்படியா எடுத்திருந்தது, என்ன தெரியுமா? ஜெப கொண்டாட்டங்கள். எனக்கு அதை படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. ஜெப கொண்டாட்டம், என்ன கொண்டாட்டம் அது ஜெபத்திலே? அதை பற்றி சற்று நான் அறிய ஆரம்பித்தேன். நடப்பது என்ன தெரியுமா? 10 மணியிலிருந்து 2 மணி வரை அது நடக்கிறது. இந்த 10 மணியிலிருந்து 1.5 மணி நேரம் ஒரு நீண்ட ஆராதனை, அதற்கு பிறகு அடுத்த 1.5 மணி நேரம் ஒரு நீண்ட மக்களுக்கு பிரியமான ஒரு செய்தி, அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் சாட்சி, அதற்கு பிறகு வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபம். அதனால்தான் அதை ஜெப கொண்டாட்டம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரியும் எங்கே மன்றாடினார்கள், மன்றாடி ஜெபம் எங்கே? திருச்சபையிலே எழுப்புதல் வரவில்லை என்று சொல்லி நாம் பாரப்படுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யவில்லை. இந்த ஜெபத்தை பற்றி கூட வேடிக்கையாக ஒரு மனிதன் இப்படியாக எழுதியிருந்தார். இந்திய நவீன ஜெபங்களை பற்றி, ஜெபிக்கிற மக்களை பற்றியும், நவீன பிரசங்கிகளை பற்றியும் அவர் இப்படி எழுதியிருந்தார். ஹெவன் இஸ் ஏ சூப்பர் மார்க்கெட், பிரேயர் இஸ் ஏ ஷாப்பிங் லிஸ்ட் சொல்லி. அது ரொம்ப நேர்த்தியா இருந்தது. இந்த ஜெபம் என்ன தெரியுமா? ஜெப பரலோகம்ங்கிறது சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஜெபம்ங்கிறது உங்களுக்கு வேண்டியது எல்லாம் போய் நீங்க கேட்டுக்க வேண்டியது. வேதத்தில் அப்படிதானே இருக்கு, எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் இருக்கு. எனக்கு அருமையான சௌர சௌரிகளே, அது சத்தியத்தினுடைய ஒரு பக்கம்தான். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதற்கு செவி கொடுக்கிறார் என்று இன்னொன்று இருக்கிறது. அன்றாய் கவனியுங்கள், வேதத்திலே அவருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், மிஷனரி பணிக்காய் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நன்றாய் கவனியுங்கள். எல்லோருக்கும் வீடுகளிலே கிறிஸ்தவ மிஷனரி பத்திரிகைகள் வருகிறது, அதிலே ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆனால் மாதத்தில் ஒரு முறை கூட கருத்தாக முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே பெரும்பாலானோ ஜெபிப்பதே கிடையாது. உண்மை அதுதான். ஏதோ காணிக்க கொடுக்கறாங்க, அதோட சரி, யோசித்து பாருங்க. நான் உங்கள்கிட்ட இப்ப நேரடியா கேட்கல, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க இந்த மாதம் அல்லது போன மாதம் உங்களுடைய வீட்டிற்கு வந்த அந்த மிஷனரி பத்திரிகை, அதிலே வந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்தது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? மன்றாடி ஜெபம் எங்கே போறது? அருமையானவர்களே, தொலைக்காட்சியிலே விவாதிப்பார்கள், விவாதம் மேடை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வருது. விவாதத்திற்கு வந்தது விவாத பொருளாற்று. உங்களுக்கு தெரியுமா, அவங்களால விவாதிக்க தான் முடியும், தீர்வு காண முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் முழங்கால் போடும்போது அந்த பிரச்சனைகளுக்காக தீர்வு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எத்தனை பேர் இதை துவங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அன்றாடம் வருகிற பிரச்சனைகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வையுங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் அதை கொண்டு வாருங்கள், ஜெபியுங்கள். நாங்கள் அதை செய்கிறோம். எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நோட்லேயே எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த இரவிலே நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் மிகுந்த ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அவ்வப்போது நாட்டிலே ஏற்படுகிறதான பிரச்சனைகள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே மன்றாடுகிற ஒரு காரியம். கருமையான சோர சோரிகளே, தயவு செய்து ஜபத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆகையினால இந்த முறை ஆசீர்வாத இளைஞரியக்கத்திலே ஈசாப் எவரி ஸ்ட்ரீட் எ பிரேயர் செல், நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொன்னார்கள், ஒவ்வொரு தெருவிலேயும் ஒரு ஜபக்குழு இருக்க வேண்டும் என்று சொல்லி. எங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் வேறு என்ன உதவி செய்கிறீர்களோ இல்லையோ, இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் போய் இருக்கிற இடத்திலே சும்மா இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒன்று அல்லது 2 பேரை கண்டுபிடித்து வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம்
தேசத்திற்காய் ஜெபிக்க நீங்கள் கூடி வர வேண்டும். தேவன் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக, முதலாவது பவுல் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஊழியங்கள் ஜெபத்திலே துவங்கி அது ஜெபத்திலே தொடர வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, அதிலே தோய்வு ஏற்பட்டால் நாம் தடுமாறுவோம். பல பிரச்சனைகளுக்கு அதுதான் முக்கியமான காரணம். சரியான இலக்கை நாம் சென்றடைய முடியாது. ஆகையினாலே அதிலே நாம் உறுதியாக இருப்போம். வெற்றியுள்ள ஊழியத்திற்கு வெற்றி நிறை ஊழியம் என்றால் அதுவா இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெற்றி நிறை ஊழியம் என்பது தேவ சித்தம் செய்வதை குறிக்கோளாக கொண்டது. வெற்றி நிறை தேவ சித்தம் செய்வதை குறிக்கோளாக கொண்டது வெற்றி நிறை ஊழியமாக இருக்கிறது. சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட். நன்றாய் கவனியுங்கள். இது சற்று கருகலான ஒரு 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 குறிப்பு. நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். பவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 6வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் உடனே ஆண்டவரை பார்த்து கேட்டான் அல்லவா, நான் என்ன செய்ய சொல்லுங்க, நீ சுத்தமாக இருக்கிறீர், வாட் யூ வாண்ட் மீ டு டு, நான் என்ன செய்ய நீ சுத்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். நீங்க உங்களுக்கு தெரியும், பவுலுக்கு தேவன் அவர் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று கலாத்தியர் 2வது அதிகாரம் 7 முதல் 9, நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அவர் சொல்லுகிறார். என்ன கிருபை தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பவுலை விசேஷித்த விதமாய் பிரதானமாய் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவரை தேவன் அதற்கேற்றபடியாய் அவரை நடத்தினார். நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நன்றாய் கவனியுங்கள். எந்த ஒரு காரியத்திலே இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது திறந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். தேவன் எப்படி எங்கே என்ற காரியங்களை எல்லாம் படிப்படியாக, ஒரு ப்ளூ பிரிண்ட் தந்து விடுவதில்லை, ஆனால் படிப்படியாய் நீங்கள் விரும்பினால் உங்களை அவர் நடத்துவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நிறைய வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். மத்தியான நேரம் இல்லை, நீங்கள் கோழி முட்டை பார்த்துருப்பீங்க, அதை போல் புறா முட்டை பார்த்துருப்பீங்க, அல்லது குருவி முட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு முட்டையிலிருந்து அவன் பொறிச்சு குஞ்சுகள் வெளிவரும்போது இந்த ரெண்டு குஞ்சுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கூட்டத்திலேருந்து யாராவது சத்தமாக சொல்லுங்க பார்ப்போங்க ஒரு வித்தியாசத்தை. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க, சொன்னா சிக்கல மாட்டிக்கிறக்கூடாதுன்னு. நல்லா கவனிங்க, கோழி முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வெளியே வந்த உடனே கோழியினுடைய குஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இறகுகள்லாம் முளைச்சிருக்கும், அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா திறந்துருக்கும், உண்டா இல்லையா? ஆனால் இந்த புறா குஞ்சோ, நீங்கள் குருவி குஞ்சு எடுத்துக்கோங்க, எப்படி இருக்கும்? இப்போ டிவியில எல்லாம் காட்டுறாங்க இல்லை, டிஸ்கவரி சேனலில் அழகாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டில் அப்படி பார்த்தீங்கன்னாக்க சதைப்புண்ட மாதிரி இருக்கும் இல்லை, அப்படி தான் இருக்கும். முக்கியமான காரியத்தை சொல்ல வர்றேன், கண்ணு மூடி இருக்குமா திறந்துருக்குமா? அதான் விஷயம். அந்த கண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடி இருக்கும், தெரியவே தெரியாது. ஆனால் தன்னுடைய தாய் பறவை உணவை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார்ந்த உடனே அது என்ன செய்யும் தெரியுமா? அதுதான் ஃபெய்த். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார்னு நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் இதை சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். நான் அதைத்தான் விசுவாசம்னு நினைக்கிறேன். அதை போல அதுக்கு தெரியாது, தாய்ப்பறவே பார்த்ததே கிடையாது, ஆனால் நம்பிக்கையோடு கூட வாயை திறக்க பாருங்க, அதுதான் ஃபெய்த். ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த உணவை அது வைக்கும். இதைத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, வாழ்க்கையில் நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கு. எதிர்காலத்திலே தேவ சித்தத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு எல்லாம் நினைக்கிறீங்க. இப்போவுமே நீங்கள் அதை மையமாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அது வந்து ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை மையமாய் வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நடத்துதல் தெளிவாக நமக்கு தெரியும். தேவன் நம்மை நடத்துவார். வேதம் சொல்லவில்லையா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உண்டா இல்லையா?
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இந்த காரியத்திலே அடுத்து ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறதை நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் கவனமாய் வந்தால்தான் இந்த செய்தி புரியும். அதாவது எல்லாரும் எல்லாவற்றையும் நாம் செய்துவிட முடியாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்களிலே நான் நினைத்ததுண்டு, இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு ஏன் வரவில்லை? வரவேண்டிய ஒரு நாடுன்னு சொன்னா நம்ம இந்தியா தான் இல்லையா? மக்கள் தொகையில இரண்டாவது பெரிய நாடு, 33 கோடி தேவர்களை வழிபடுகிற அந்த நாட்டுக்கு ஏன் இயேசு வரக்கூடாது? அருமையானவர்களே, வேதத்திலே வேதம் என்ன சொல்லி தெரியுமா? யோவான் 17 அதிகாரத்திலே 14 வசனத்தை தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 17 அதிகாரம் 14 வசனத்திலே இப்படியா இருக்கிற, அதுல என்ன இருக்கு தெரியுமா? 4 வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை சொல்லுங்க செய்து முடிச்சேன். இதுதான், நான் எங்க போறேன், எங்க வாரேன், என்ன செய்யறேன் என்கிறது அல்ல. ஆண்டவர் என்னை கொண்டு சில காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருப்பார் இந்த பூமியில, அதை செய்கிறது தான் பெரிய காரியம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிரம்மாண்டங்களை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், ரட்சிக்கப்பட்டார் உற்சாகமா, அடிக்கடி அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம் பிரதர், அதுக்காக வந்து எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துல ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுக்காக நிறைய கடன் வேற வாங்கிட்டார், வாங்கி அதை நடத்தி முடிச்சார். பக்கத்தில் பேசிட்டாங்க, சகோதரன் ஒரு கன்வென்ஷன் நடத்துறான்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், உடனே அது தேவ சித்தமா? அப்படி அல்ல. அந்த ஆண்டு முழுதும் அவர் சின்ன சின்னதா எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு பிரம்மாண்டங்கள் டிவியில ஒரு நாள் யாரி பேசிட்டாங்க, அதை பெருசா நினைச்சிடறோம். சரி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிரச்சனையே இதுதான். பிரம்மாண்டங்களை நம்முடைய மனதிலே வைத்து, அல்லது ஒரு பெரிய 4 பேர் திரும்பி பார்க்கறது போல பேசுகிறது போல ஏதாவது செய்துட்டா ஒருவேளை இது தேவ சுத்தமா இருக்குமோ என்கிற எண்ணம் நமக்கு உண்டாகி விடுகிறது அல்லவா? ஒரு பரிசுத்தவாட்டியினுடைய ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை தொட்ட ஒரு ஜெபம் அது. நான் அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். அதுல என்ன இருக்கிறது தெரியுமா? அதுல இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறார், பெரிய பெரிய காரியங்களை செய்வது வேண்டாம், நீங்க எழுதி வச்சிடுங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்வது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வது பெரிய காரியம் என புரிந்து கொள்ள எனக்கு உதவும். என்ன அருமையான ஜெபம்! திருப்பியும் சொல்றேன், பெரிய பெரிய காரியங்களை செய்வது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உமது சித்தம் செய்வது பெரிய காரியம் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! இது ஒரு பரிசுத்த வாட்டியினுடைய ஒரு ஜெபம். இதை புரிந்து கொள்ளாதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே எத்தனையோ போட்டிகள், எலிப்பந்தயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஒன்றை செய்து விட்டால் நாம் செய்ய வேண்டும், அவர் ஒன்றை பண்ணிவிட்டால் நாம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளே நாம் போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை குறித்து நாம் தெளிவாக இருப்போம். எனக்கு தெரியும், எங்க ஊர் பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்ன கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ சமீபத்தில் மரிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா அவங்க செய்வாங்க? அவங்க எங்க யார் வீட்டில் கஷ்டப்பட்டாலும் ஒரு பேகம் எடுத்துட்டு போவாங்க. போய் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வேற எதுவும் பேச மாட்டாங்க. தேவையில்லாத காரியங்களை ஒரு வீட்டிலே அவங்க பேசினதான் அறிஞ்சதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. வந்தா நல்லா விசாரிச்சு கருத்தா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வசன பகுதியை வாசிப்பாங்க, ஆறுதலாட்டு முடிஞ்சா ஒரு சில கைப்பிரதிகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் பொன்முறலோட இருப்பாங்க. சமீபத்தில் அவங்க மரிச்சிட்டாங்க. அவங்கள பற்றி சொல்லப்பட்ட சாட்சி இதுதான், கத்தரவருக்கு கொடுத்த ஊழியம் இதுதான், அதை வெற்றிகரமாக செய்து நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி. எனக்கு அருமையான சோர சோரிகளே, பரலோகத்துக்கு போகும்போது தான் அந்த காரியங்கள்லாம் தெரிய வரும். மறந்துடாதுங்க, சின்ன சின்ன காரியங்களை வந்து சிறு துளி தான் பெருவெள்ளம். அதுல தேவ சுத்தம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நினைக்காதுங்க. அப்படி அல்ல, நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக, அவருடைய பாராட்டை பெறுவதற்காக எதையும் செய்ய முயற்சிக்க கூடாது. கலாத்தியர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே நீங்கள் என்னோடு கூட வாருங்கள். கலாத்தியர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம், இப்படியா சொல்லுகிறார் பாருங்கள். 1:11
இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுடைய அங்கீகாரம், மனுஷனுடைய பாராட்டு இவைகளை நான் தேடிக்கொண்டே போனா நான் என்ன யார் கிடையாது? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அது மாத்திரமா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடைசி காலத்தை குறித்து நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே நாம் அங்கே இப்படியாய் பார்க்கிறோம், என்ன இருக்கு தெரியுமா? மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு அப்படியே அவர் சொல்லி கொண்டு வரும்போது 4 அதிகாரத்திலே 3 வசனத்தில் முதல் கவனியுங்கள், 2லேருந்தே கவனியுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நல்லா கவனிங்க. இது என்ன தெரியுமா? மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி செய்யப்படும் ஊழியங்களும் செயல்படும் ஊழியர்களும் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். மறந்துடக்கூடாது கிறிஸ்தவத்திலே. ஆகையினால்தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, ஏன் அவர்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற என்றால் என்ன? தாங்கள் விரும்புகிறபடி மக்கள், அதாவது இதை நான் சரியா சொல்ல விரும்புகிறேன், மக்கள் வேதத்தின் தரத்திற்கு மக்களை மேலே கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏற்றபடி கீழே இறங்கி தரந்தாழ்ந்து போவதற்கு ஊழியக்காரர்கள் ஆயத்தம். மக்களின் விருப்பத்திற்கேற்ற ஆராதனை, மக்களின் விருப்பத்திற்கேற்ற தீர்க்க தரிசனங்கள், மக்களின் விருப்பத்திற்கேற்ற ஜபங்கள், மக்களின் விருப்பத்திற்கேற்ற பிரசங்கங்கள், வெளிப்பாடுகள் உண்டா இல்லையா? ஆராதனையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரை ஆராதித்து பக்தி விருத்தி அடைந்த காலங்கள் போய் மக்களை பரவசப்படுத்துவதற்காகவே லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து ஆங்காங்கே துதி ஆராதனைகள் பெருகவில்லையா? கவனமாயிருக்க வேண்டும். நிறைய சொல்ல இருக்கிறது, நான் அதை சொல்ல விரும்பவில்லை, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு அருமையான சோர சோரிகளே, அப்போஸ்தலருடைய தரம் எப்படி இருந்தது தெரியுமா? 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே 17வது வசனத்தை கவனியுங்கள், அதை நான் வாசிக்கிறேன். இப்படியா இருக்கிறது? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். அநேகரை போல பல நேரங்களில் நம்ம என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரதர் அவங்க இப்படிதான் செய்யறாங்க, இவங்க இப்படிதான் செய்யறாங்க, டிவியில வரவங்க அப்படிதான் செய்யறாங்க. அநேகரை போல, அது முக்கியமான வார்த்தை. அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க மெஜாரிட்டி. அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமல், ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால் அது அப்படி அல்ல, we do not peddle the word of God for profit. தங்களுடைய ஆதாயங்களுக்காக, தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய திட்டங்களுக்காக இச்சகமான வார்த்தைகள், மனதை மயக்கிற பிரசங்கங்களை நிகழ்த்துவதை குறித்து அவர் எழுதுகிறார். நாங்கள் எப்படி ஊழியம் செய்கிறோம்? 4வது அதிகாரம் 2வது வசனம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்கள், அவர் அங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையா பவுல் சொல்றாரு பாருங்க. எனக்கு அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, அநேக வாலிபர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவை. இந்த இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்திற்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் தேவை. தேவ வசனத்தை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு தேவை. மாத்திரமல்ல, நான் இந்த காரியத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நல்லாய் கவனியுங்கள்.
நாம் ஊழியங்களை பின்பற்றும் பொழுது, ஊழிய முறைகளை செய்யும் பொழுது வேத வசன வரம்பிற்குள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:5 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதாவது ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவனுக்கு என்ன கிடையாது, முடிசூட்ட மாட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே, வேதத்திற்கு வெளியே செய்யப்படுகிற எதையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்திற்கு வெளியே பேசப்படுகிற எதையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி, சொப்பனமா இருந்தாலும் சரி, அது தரிசனமா இருந்தாலும் சரி, வெளிப்பாடா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் சொல்லுகிறேன், எல்லாம் சொந்த அனுபவங்கள். மிகப்பெரிய வெளிப்பாடை பெற்றவர் பவுல், அவரே சொல்லுகிறார், ஒரு மனிதனை எனக்கு தெரியும், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு வெளியே இருந்தானோ அதே தெரியாது என்று சொல்லி தன்னை மறைத்து தேவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை கூட சொல்ல தயங்கும் போது, இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பற்றி நான் சொல்ல உங்களுக்கு தேவையில்லை, சும்மா பரலோகத்துக்கு போயிட்டு வரக்கிறது, தேவதூதன்கிட்ட போயிட்டு வர்றதும், தேவதூதனோட விளையாடுகிறது, தேவதூதனிடத்தில் சுருள் வாங்கிட்டு வர்றது, எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். சமீபத்திலே ஊடகத்திலே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு காட்சி நடந்தது. திடீரென்று சொல்லி அவர் போட்டிருக்கிற கோட் அதை கலட்டி அவர் அப்படி சுற்றுகிறார், சுற்றும் போது எல்லாரும் கீழே விழுகிறார்கள். நல்லா கவனியுங்கள், கோட்டு அதை எடுத்து, கோட்டை மேல போட்டிருக்க கோட்டை எடுத்து சுத்தின உடனே அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கிறார். சமீபத்திலே ஒரு அருமையான சகோதரன் வந்திருந்தார், அவர் கேட்டார், இதை போல கையை நீட்டின உடனே எல்லாரும் விழுகிறார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி. நல்லா கவனிங்க, அப்ப நான் சொன்னேன், அதை பற்றி நான் ஒண்ணுமே நினைக்கல, ஆனா அது வந்து அவர் கேட்டுட்டு அதோட விடல, இது எப்படி நடக்குது, கடவுள் செய்கிறாரா பிசாசு செய்கிறாரான்னு வேற கேட்டார். நான் அதற்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, எங்களுடைய நிலைப்பாடு அதல்ல, ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை, வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கவில்லை, ஆகையினாலே எங்களுக்கு அது தேவையில்லை என்கிறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி சொன்னேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது, இதை பற்றி இப்போ பேச போனா பேச வேண்டிய காரியங்களை பேச முடியாது. நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, இதை குறித்து நான் சொல்லும்போது நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, பிறையா கிறிஸ்தவர்கள், பிறையா பட்டணத்தார், மறந்துடாதுங்க. நேற்று அண்ணையும் கூட ஞாபகப்படுத்தினாங்க, என்ன ஞாபகப்படுத்தினாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்களா, அவங்க ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவர்கள், நற்குணசாலிகளா இருந்தாங்கன்னு இருக்கு இல்லையா, என்ன செய்வாங்க, யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சுன்னு சொன்னா வேதத்தை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இது எப்படி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகுதான் அவங்க வந்து அதை வந்து பின்பற்றுவாங்க. கண்ட உடனே அணைக்கிற ஆள் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து நல்லா கவனிங்க. ஆகையினால தான் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, ஏதோ ஒன்று புதுமையாய் நடக்கும் போது தயவு செய்து அதை இந்த தங்கம் சுத்த தங்கமானு சொல்லி உரைக்கல்லிலே உரசுவதை போல நீங்கள் வேத வசனத்தோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், பார்த்து அதற்கு பிறகுதான் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், இந்திய கிறிஸ்தவர்களுக்கு வந்து வசனம் தெரியும் வேதம் தெரியாதுன்னு சொல்லி, ஏன்னா எல்லாரும் அதான் எடுக்கிறாங்க, அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம். அருமையான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, இந்த வேதத்தை மொழிபெயர்க்க, இந்த வேதத்தை நமக்கு வேதம் நமக்கு எழுதும் போது இப்படி அதிகாரங்கள், அதிகார பகிர்வு, வசன பகிர்வு எல்லாம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க, கிபி 1500 பிறகுதான் நம்முடைய வசதிக்காக அதிகாரங்கள் வசனங்கள்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஆகையினாலே படிக்கும் போது ஒரு புஸ்தகத்தை ஒழுங்காய் படியுங்கள், அப்போதுதான் அந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியும். முன்பின் வசனங்களை பாருங்கள், அப்பொழுதுதான் செய்தி தெரியும். நாம் அப்படி செய்வது கிடையாது. எங்களுடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய இலக்கிய பிரிவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் துவக்கம் முதலே இந்த இயக்கத்தை தெளிவாய் நடத்தி வருகின்றார். கிறிஸ்தவ உலகுக்கு என்று சொல்லி ஆண்டவர் திருவசன வெளிச்சத்திலே தேவ ஜனங்கள் சரியாய் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல தரமான செய்திகளை எழுதுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். சாதாரணமான காரியம் அல்ல அது, இன்றைக்கு எளிதாய் உங்களுக்கு மலிவான விலையிலே இங்கே கிடைக்கிறது.
ஒவ்வொரு செய்தியும் எழுதுவதற்கு முன்னால் எத்தனை வேதாகமங்கள், எத்தனை ஆராய்ச்சி வேதாகமங்கள், வேதாகம துணை நூல்கள், இவைகளை எல்லாம் அலசி படித்து ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அதை எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி உங்களுக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. மறக்க கூடாது, வியாபார நோக்கு அடிப்படையா இதுக்கு எதுவுமே கிடையாது. ஆகையினாலே போகும்போது தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறேன் இங்க இருக்கிற புத்தகங்களில் இருக்கிற கருத்துக்களை படித்து நீங்கள் மனதிலே பதிய வைப்பீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு பலமான கிறிஸ்தவராக, வெற்றியுள்ள ஒரு ஊழியம் செய்கிறவராய் நீங்கள் இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஒரு புஸ்தகத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புஸ்தகம் அதாவது பைபிள் புதையல்கள் சமீபத்தில் வந்த நல்ல தரமான ஒரு புஸ்தகம். வேதத்தோடு கூட நீங்கள் இதை படிப்பீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்புதல் துவக்கி மரணம் வரை நாம் இதை குறித்த தெளிவான ஒரு அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம். நாம் தெளிவடைவோம், மற்றவர்களை தெளிவுக்குள்ளே நடத்துவதற்கு அது உதவியா இருக்கும். நீங்கள் போகும்போது ஆளுக்கு ஒரு பிரதி நீங்கள் வாங்கி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை போல பல கேள்விகளுக்கு பதில், நல்ல பதில்கள், 100 பதில்கள் அடங்கிய பைபிள் பதில்கள்ங்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அநேக உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக வேதத்திலே பதில் இருக்காது, ஆனால் இதிலே இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு தவறா? மணமகள் மணமகனை விட மூத்தவனா இருக்கலாமா? இதெல்லாம் பைபிள நேரடியா இருக்காது, ஆனா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த புத்தகங்கள் எல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவைகளெல்லாம் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு எழுதப்பட்ட நல்ல தரமான புஸ்தகங்கள். ஒவ்வொரு புஸ்தகங்களும் தயவு செய்து நீங்கள் அந்த புத்தக சாலையை, நீங்கள் அதை கடவுள் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் நினைத்து நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இதை சொல்லும் போது ஒரு வசனத்தை கூட அந்த பகுதியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 7 அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7:21-23 மத்தேயு 7:21-23 கவனிங்க. தயவு செய்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நல்லா கவனியுங்கள், இது ஒரு சிலரை பற்றி சொல்லல. நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஏதோ ஒரு சிலர் தப்பா செய்யறாங்க, அப்படி இல்ல. அநேகர் அந்த நாளிலே, இங்க அநேகரை நீங்க முக்கியம், அநேகர் அந்த நாளிலே வந்து பிசாசு துரத்துறது பாவமா, அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது பாவமா, அற்புதங்களை செய்வது பாவமா? இல்லை. என்ன நோக்கத்தோடு எதற்காக செய்கிறார்கள் என்பது முக்கியம். தேவன் ஒன்றை அவர்களுக்கு சொல்லியிருப்பார், ஆனால் தங்களுடைய பெயருக்காக, புகழ்ச்சிக்காக, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். அதை தேவன் அங்கீகரிக்க முடியாது. ஒரு தேவனுடைய மனிதன் பிரியா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? முடிவை வைத்து முறை சரி என்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அன்றாய் கவனியுங்கள், முதலாவது ஆண்டவர் கண்மலையை பார்த்து அடிக்கும்படி மோசையின் இடத்திலே சொன்னார். அடித்தார், தண்ணி வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? தண்ணீர் வந்தது, தாகம் தீர்ந்தது. ஆனால் இரண்டாவது முறை ஆண்டவர் பேச சொன்னார், ஆனால் எத்தனை முறை அடித்தார் மோசே? 2 முறை கண்மலையை அடித்ததை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் வந்ததா இல்லையா? என்ன சொல்லாம இருக்கிறீங்க, வந்ததா இல்லையா? இரண்டாவது முறையும் வந்தது. ஆனா இரண்டாவது முறை மோசே செய்தது சரிதானா? உங்களுக்கே தெரியுது, இது மக்களுக்கு தெரியாது. வருகிற மக்களுக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அதற்காக அவர்கள் செய்வது எல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாய் கவனியுங்கள், அது ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார், தேவ ஊழியர்கள் எல்லாரும் தேவ சித்தம் செய்கிறவர்கள் அல்ல, ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் எல்லாரும் தேவ ஊழியக்காரரே. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ ஊழியர்கள் எல்லாரும் தேவ சித்தம் செய்கிறவர்கள் அல்ல, ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் எல்லோரும் தேவ ஊழியக்காரரே. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சின்னதோ பெரிதோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஊழியத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதை குறித்து சொல்லுகின்ற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? என்ன சாட்சி? அருமையான ஒரு சாட்சி. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து மரித்து பிதாக்கிடத்திலே சேர்க்கப்பட்டான்.
இதை விட பெரிய சாட்சி என்ன உண்டு இல்லையா? தாவீதினிடத்திலே அவர் பழுதற்ற ஒரு நபர் அல்ல, குறைகள் இருந்தாலும் கூட தேவ சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இரண்டாவது சொல்லுகிற காரியம் முக்கியமானது. தேவ சித்தம் செய்வதை குறிக்கோளாய் கொண்டு நாம் ஆண்டவருடைய பணியை நாம் இருக்க வேண்டும். அது வெற்றி நிறை ஊழியம். அதே போல மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தியாகத்தோடு செய்கிறதான தன்னலமற்ற சேவையே வெற்றி நிறை ஊழியம். நல்லா கவனிங்க, தியாகத்தோடு செய்கிற தன்னலமற்ற சேவைதான் வெற்றி நிறை ஊழியமாக இருக்கிறது. சேவையும் தியாகமும் இணைந்தே செல்கின்றது. இந்த சேவை செய்யும் மனது நம்மை தியாகம் செய்வதற்கு நேராக நடத்துகின்றது. மறந்துடக்கூடாது, நல்லா கவனிங்க. இந்த மனசு இல்லாம இருந்தா நிச்சயமா பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்காக நம்ம தியாகம் செய்ய முடியாது. முதலாவது சேவையில அந்த மனசு இருக்கணும். நீங்க ஒரு வேத வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எடுங்கள். பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 4:5 4:5 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. நல்லா கவனிங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. நல்லா கவனிங்க, இதுல என்ன சொல்லியிருக்கனாக்க, your attitude should be the same as that of Christ Jesus. ஆண்டவர் இடத்துல இருந்த அந்த சிந்தை, அதாவது நமக்கு பல தேவைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா மற்றவர்களை குறித்ததான ஒரு எண்ணம். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். அதாவது இதை சொல்லும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது ஒரு தேவனிடம் எப்படி எழுதியிருந்தார் ஒரு புஸ்தகத்தில், அமைச்சர் அதிகாரி போல அதிகாரம் காட்டுவர்களா இல்லாமல் அடிமை வேலையாள் போல தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் எழுதியிருந்தார். அதுதான் அவர் எழுதி ரொம்ப அருமையாக பிடிச்சிருந்தது. அமைச்சர் அதிகாரி போல நம்முடைய மனசு இருந்தனா நம்ம சேவை செய்ய முடியாது, ஆனா அடிமை வேலையாள் போல இருந்தோம்னு சொன்னா நம்ம பாத்தீங்கன்னா இறங்கி போய் செய்ய முடியும். எனக்கு அருமையான கிறிஸ்தோரு, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் இன்றைக்கு பல பொறுப்புகளை தேவன் நம்மை நல்ல நல்ல பதவிகளிலே வைத்திருக்கலாம், நல்ல கல்வியை நமக்கு தந்திருக்கலாம், நல்ல அந்தஸ்தை தந்திருக்கலாம். தயவு செய்து நான் சொல்வது நன்றாய் கவனிங்க, இவைகளை எல்லாம் பற்றி நாம் பெருமையாய் பேசிக்கொண்டு இருப்பதற்காக அல்ல. தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தந்திருப்பது ஒருவேளை ஏதோ அதிர்ஷ்ட தேவதையினாலே நமக்கு கிடைத்ததாய் கூட நீங்க நினைத்து விடக்கூடாது. தேவன் கிருபையாக இறங்கி நமக்கு தந்தது. ஆகையினாலே அதை குறித்த பெருமையான எண்ணம் கொள்ளாதபடி அதை விட்டு இறங்கி வந்து ஆண்டவருக்காக நாம் சேவை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவை கூட அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது, தேவகுமாரன் எதற்காக வந்தாரா, சேவை செய்யவும் தம்முடைய ஜீவனை கொடுப்பவுமே வந்தார்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நான் இதை சொல்லும் போது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்முடைய கிறிஸ்தவத்தில் எல்லாமே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து லாப நோக்கோடு கூட காரியங்களை செய்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு வெளிப்படையாக நம்ம பார்க்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இதுவும் வந்து கடைசி நாட்களுக்குரிய அடையாளத்தில் இருக்கு பாருங்க. 2 Timothy 3:1 கவனிங்க, தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ளுங்க. 2 Timothy 3:1 அதில் என்ன இருக்கு பாருங்க, 1:2 அதில் முழுக்க படிக்கன்னா அதில் முதல்ல இருக்கிறத பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம், இன்னொன்று வந்து பண ஆசை. இந்த ரெண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்வின் சிஸ்டர்ஸ் சொல்றாங்க, இரட்டை சகோதரிகள். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் ஊழியங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்க வெளிப்படையாகவே பார்க்கிறோம். ஊழியத்திற்காக பணங்கிற நிலை மாதிரி பணத்திற்காகவே பல காரியங்களை செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கவில்லையா? அதுக்கு விளைவு என்ன தெரியுமா? உன்னதமான இந்த சுவிசேஷத்தை பொருளாதார ஆசீர்வாதங்களை மையப்படுத்தியே அறிவிக்கிறாங்க. எங்க பாருங்க, எந்த கூட்டமா இருக்கட்டும், தேவன் பொருளாதார ரீதியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ஆசீர்வாதங்களை மையப்படுத்தியே அனைத்து காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்திலே ஒரு அருமையான பகுதி உண்டு, நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19
மத்தேயு 19 அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த பகுதியை நீங்கள் எல்லாரும் எடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். மத்தேயு 19, அங்கே என்ன இருக்கிறது பாருங்கள். மிக சுவாரஸ்யமான ஒரு வேத பகுதி இது, கவனியுங்கள். 27 வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். நியாயமான ஒரு கேள்வி, நல்ல அதை கவனிங்க. We have left everything to follow you. எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம் ஆண்டவரே, தொழிலை விட்டுட்டோம், வலையை விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டது நியாயமானது. ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் கவனிங்க, அந்த 28 வசனத்தில் இருக்கு. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த முதல் பகுதியை கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு மறுஜென்ம காலத்திலே, எப்ப சொல்லுங்க, அது எப்போ உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு தொடர்ந்து கவனிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த நூறத்தனைங்கிறத தப்பா நினைச்சிடக்கூடாது. நூறத்தனை சொன்னா ஒரு மனைவி இழந்தா அடுத்தது உங்களுக்கு எத்தனை மனைவி கிடைக்கும், 100 மனைவி, அப்படி இல்லை இதனுடைய பொருள். நல்ல கவனிங்க, மறுஜென்ம காலத்தில் நாம் இங்கே நம்முடைய இழப்பிற்கு ஏற்று அதற்கு நூறத்தனையான பலனை தேவன் நமக்கு அங்கே தருவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இதுதான். என்ன கிடைக்கும்னு கேட்டதுக்கு நவீன பிரசங்கிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வேலை தானே விட்டீங்க, உங்களுக்கு 9 வேலை கிடைக்கும், உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட மலிவான வாக்குறுதிகளை ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் இங்கே நீங்க கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க. எனக்கு அருமையான சோர சோரிகளே, நான் வேதத்தில் உள்ள வேத புதிய ஏற்பாடு சத்தியத்தை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இதில் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொருளாதார ஆசீர்வாதங்களை தயவு செய்து ஆசீர்வாதத்திற்கு ஒரு அளவுகோலாய் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை மட்டும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அளவுகோலாய் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அம்பானியும் டாட்டாவும் இந்தியாவுடைய பணக்காரர்கள் எல்லாம் இயேசுவை வழிபடுகிறவர்கள் அல்ல, மறந்து போவாதுங்க. அவங்க பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்காங்க, சொல்ல போனா சரீர உடல் ரீதியாகவும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, கிறிஸ்தவம் என்கிறது நித்தியத்துக்கு எடுத்த ஒன்றுங்கிறதை மறந்துவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டினுடைய இன்னொரு சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? ஐஸ்வர்யவானாகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை புதிய ஏற்பாட்டில் கிடையாது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் இது? எப்படி ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லவில்லை. அதே வேளையிலே தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6 அதை உங்களுக்கு நான் வாஸ்து காட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6 தயவு செய்து நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6 நீங்கள் கவனிப்பில் என்று சொன்னால் அங்கே ரெண்டையும் சமநிலைப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதலாவது 6 பாருங்க, 9 வசனத்திலே சொல்லுவார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்லுவார். பண ஆசை எல்லாத்தையும் வேறு என்று அங்கே இருக்கிறது. ஆனால் அதே அதிகாரத்திலே 17 வசனம் முதல் கவனியுங்கள், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்களாக இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சோர சோரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, தேவன் நமக்கு ஒருவளை ஐஸ்வர்யத்தை தந்திருந்தால்
இல்லையா? அதை நீங்க என்ன செய்யணுமா, தாராளமாய் இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பணிக்கு என்று சொல்லி அதை செலவழிக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் நேபாள நடந்த காரியங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் போட்டாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போது பதட்டமாக இருந்தது. என்ன தெரியுமா, பெரிய பெரிய மாடி வீடுகளில் எல்லாம் குடியிருந்தவங்க தட தடான்னு கீழே ஓடி நைட் எங்க தங்கியிருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். மைதானங்களிலே டென்ட் அடித்திருந்தாங்க. ஒரு இரவிலே, ஒரு நாளிலே, ஒரு சில நிமிட நேரங்களிலே தலைகீழாய் மாறினது பலருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். பறந்துடாதுங்க. அளவுக்கு அதிகமான ஒரு பற்று உலகத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதங்களை குறைத்து சொல்லவில்லை, அவைகள் நிலையற்றது என்கிற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். தேவன் நம்முடைய கையிலே தந்திருந்தால் அதை எப்படி எல்லாம் தேவனுக்காய் நாம் செலவழிக்கலாம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்கிறேன், தியாகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம் மூலமா சில காரியங்களை ஊழியத்தில் வெற்றியா நீங்க வெற்றி நிறையான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த சேவை செய்கிறதான மனதும் தியாகமும் இணைந்தே வர வேண்டும். மறந்துடாதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அதில் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்னு சொல்லியிருப்பார். நல்லா கவனிங்க. அநேக நேரம் பயணம் பண்ணி நின்று இருக்குது. பவுலை பற்றி ஒரு புஸ்தகத்தை படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு தெரியும் பவுல் மூன்று மிஷனரி பயணங்களை செய்திருக்கிறார். இந்த மூன்று பயணங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தரை வழியாகவும் பாதி தூரம் கடல் வழியாகவும் செய்திருக்கிறார். நானும் கூட அதை சாதாரணமாக நினைச்சிட்டேன். ஆனா உண்மையிலேயே அதை படிக்கும் போது நான் மிகுந்த பாரம் எனக்கு உண்டானது. என்ன தெரியுமா இல்லை இருக்கு, இந்த தரைவெளி பயணத்தை பற்றி அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது நல்லா கவனிங்க, வசதி படைத்தவர்கள் அந்த நாட்களிலே கழுதை அல்லது கோவேர் கழுதையிலே போவார்கள். மிகவும் வசதி படைத்தவர்கள், உயர் பதவிகளிலே இருக்கிறவர்கள் குதிரைகள் அல்லது ரதங்களிலே போவார்கள். அப்படிதான் எத்தியோப்பிய மந்திரி வந்தார், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சாமானிய மக்கள் தங்கள் உடைமைகளை சுமந்து கொண்டு நடந்தே செல்ல வேண்டும். அந்த புத்தகத்தை எழுதியிருக்க என்ன எழுதியிருக்கா தெரியுமா, பவுல் இந்த மூன்றாவது கேட்டகரியில் இருந்தார். தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நடந்தே சென்றுள்ளார் இத்தனை இடங்களுக்கு. சரி, கடலொளி பயணம், நான் நினைச்சேன் கப்பல் பயணம் எவ்வளவு அருமையா இருக்கும் இல்லையா. அந்த நாட்களிலே பயணிகள் கப்பல் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு, பயணிகள் கப்பலே கிடையாதான். சரக்கு கப்பலில் அவர்கள் பயணம் செய்தார்கள். சரி, எங்க படுக்கிறது, அப்பர் பெர்த்து, மிடில் பெர்த்து, லோயர் பெர்த் எல்லாம் கிடையாது, சரக்குகளுக்கு இடையே படுத்து தூங்குறாங்களாம். ஒரு துறைமுகத்திலே போனா அந்த சரக்குகள் அங்கே இறக்கி ஏற்றது வரை அது அங்கேதான் நிற்கும், இவங்களுக்காக அது போகாது. சாதகமான காற்று எப்போ அடிக்குதோ அப்பதான் அந்த கப்பல் அங்கேருந்து புறப்படும். யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான சோர சோரிகளே, நான் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. புயலிலே கப்பல் சிக்கினால் அவர்கள் நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது, மெலித்தா போன்ற தீவுக்கு தான் போக முடியும், அது தேவ சித்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கணும். இவ்வளவு கடினமான சூழலிலே பவுலும் பவுலை சேர்ந்த குழுவினரும் ஊழியம் செய்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் பவுலோடு செய்தார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா உங்களுக்கு தெரியுமல்லவா, கழுத்தையே கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டேன் டிராவல் பண்றதுக்கு. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை சாக்கு போக்கு சொல்றாங்க தெரியுமா. ஒரு சிலருக்கு சரீர பலவீனங்கள் இருக்கும், நான் அதை சொல்லல. எத்தனையோ நேரங்களிலே சாதாரணமான சாக்கு போக்குகளை சொல்லிவிடுகிறோம். எத்தனையோ காரியங்களுக்கு வீட்டை விட்டு நாம் வெளியே செல்கிறோம். ஊழியம் என்றால் அதற்கு பல காரியங்களை சொல்லுகிறோம். இன்றைக்கு உண்மை என்ன தெரியுமா, உழைக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. மிஸ்டரி காணிக்கு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு சில வீடுகளில் போய் அதை சேகரித்து மாசந்தோறும் அனுப்புவதற்கு ஆட்கள் இல்லை. கடினமான பணி அல்ல அது. பல பொறுப்புகள் இருக்கிற நீங்க இங்க இருக்கிறீங்க. மிஸ்டரி பணியை பற்றி எத்தனை முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து நான் கேட்கறது தப்பா நினைக்க கூடாது. எத்தனை பேர் மிஷனரி பணித்தளத்தை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறீர்கள், தமிழ்நாடோ அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியோ? தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேர் போயிருக்கீங்க எனக்கு தெரியும்.
நீங்களே பாருங்கள் எண்ணிக்கையிலே எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்று சொல்லி. கைகளை போடுங்கள். ஏன் போகக்கூடாது? ஒரு முறை நம்முடைய விடுமுறை நாட்களை இதற்காக பயன்படுத்தக்கூடாதா? அது எங்களுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி, இன்னொரு இயக்கமாக இருந்தாலும் சரி, மிஷனர்கள் எப்படித்தான் பணி செய்கிறார்கள் என்கிறதை பார்ப்பதற்காக ஏன் ஒரு முறை நாம் சொல்லக்கூடாது? நியாயம் இல்லையாது? மிஷனர்கள் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே தேவனுக்காய் பணி செய்யும் போது குறைந்தபட்சம் இதை செய்வதற்கு கூட நாம் ஆயத்தமா இல்லை அல்லவா? நான் நியாயமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல முறை நான் பணிக்கலங்களுக்கு போகும்படியான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். கடந்த ஆண்டும் ஒரிசா மல்லத்திற்கு சென்று வர தேவன் கிருபை செய்தார். அதையெல்லாம் சொல்லுவதற்கு இப்போது நேரம் இல்லை. எனக்கு அருமையான சோர சோர்கள், இந்த நேரத்திலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய மிஷனரிகளுக்காக மூத்த தலைவர்கள் செய்த தியாகத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கின்றேன். இன்றைக்கு இத்தனை வருடம் இந்த இயக்கம் துவங்கி இத்தனை வருடம் ஆகிவிட்டது. இத்தனைக்கும் இந்த இயக்கத்தை இப்படியாகி தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் மூத்த தலைவர்களும் மிஷனர்களும் செய்த தியாகம். நான் சொல்லுவேன், 24 வருடத்திற்கு முன்பாய் நான் நம்முடைய இயக்கத்திலே நான் மாணவனாக இருக்கும் போது 10 நாட்கள் விடுமுறையிலே நான் ஒரிசா மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். மிகுந்த வாஞ்சியோடு கூட நான் சென்றிருந்தேன். இங்கிருந்து மிஷனரி அருமையான நண்பன் பொன்னுசாமி அவர்கள் டோனாவூர்ல இருக்கிற பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகும்போது அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய அந்த குடும்பமாய் வந்திருந்தார்கள். நானும் கூட சென்றிருந்தேன். அங்கே சென்று அங்கு பல மிஷனரிகளோடு கூட நான் ஆண்டவருடைய பணியை அந்த மிஷனரி பணித்தளங்களை பார்க்க தேவன் உதவி செய்தார். அப்பொழுது இருந்த மிஷனரி அண்ணன் ஒருவரை இன்றைக்கு காலையிலே நம்முடைய முகாமிலே சந்தித்தேன். செல்லே அண்ணன், பொன்னே அண்ணன், இவர்கள் எல்லாரும் அந்த நாட்களிலே அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாட்களிலே ஊழியம் செய்வதற்கு M80 என்கிற ஒரு வாகனத்தை கொடுத்திருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அருமையான மிஷனரி அண்ணன் அப்போது பொன்னையா அவருடைய பணித்தளத்தில் இருக்கும் போது அவர் சொன்னார், இன்றைக்கு நாம் ஆராதனை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நான் அவருடைய வண்டியிலே ஏறிக்கொண்டேன். மழை வேறே பெய்திருந்தது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், 5 அல்லது 6 இடங்களிலே ஆராதனை நடத்தியிருக்கிறார்கள். காலையிலே புறப்பட்டது, காலையில் புறப்பட்டு காடுகளின் வழியாய் போகிறது. ஒரு ரோடு கிடையாது. நான் சொன்னேன், ரோடே கிடையாதா என்றேன். இல்லை, காட்டு வழியா தான் நான் போக வேண்டும். அவர் போய்கொண்டே இருக்கிறார். பின்னாலே இருக்கிற என்னாலே இருக்க முடியவில்லை. அங்கே போனால் ஒவ்வொரு வீடுகளிலே அல்லது மரத்து நிழலிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அங்கே ஆராதனை நடத்தி முடித்து விட்டு அடுத்தது இன்னொரு ஆராதனை. போயிட்டு இரவிலே வந்து சேர்ந்தோம். எனக்கு அருமையான சௌர சௌரிகளே, தியாகத்தை பற்றி நான் பேசுகிறேன், ஆகையினாலே சொல்லுகிறேன். என்றோ முன்னோடி மிஷனர்கள் செய்த தியாகம் மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்திலேயும் அப்படிப்பட்ட மிஷனர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய நாம் என்ன செய்கிறோம்? நான் அதுதான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். நான் இதை பற்றி அதிகமாய் நான் பேச விரும்பவில்லை. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தர இருக்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், தியாகம் செய்திருக்கிறீர்கள், ஏன் நாம் பெரிய அளவிலே சிந்திக்க கூடாது? நாளைக்கு இந்த உலகத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. நம்முடைய சொத்துக்களை பங்கிடும் போது ஒரு பகுதியை ஆண்டவருடைய பணிக்கென்று ஏன் நாம் எழுதி வைக்கக்கூடாது அல்லது கொடுக்கக்கூடாது? அப்படி சிந்தியுங்கள். ஆண்டவர் நல்ல வீட்டை தந்தால் ஏன் நாம் ஒரு ஆலயத்தை, ஆலயம் இல்லாத இடத்திலே 2-3 லட்சங்களை செலவழித்து ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாது? எங்க ஒரு இடத்திலே கோபுரம் கட்டுவதற்கு கொண்டு லட்சக்கணக்கான பண்ணை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை தருவார். தியாகம் இல்லாத ஒரு ஊழியம் கிடையாது. பவுலை பற்றிய ஒரு சில வசனங்களை தயவு செய்து நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நான் அதில் ஒரு வசனத்தை மட்டும் படித்து நான் அடுத்த குறிப்புக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11 தயவு செய்து 22 முதல் 28 வரை. 2 கொரிந்தியர் 11:22-28. பிலிப்பியர் 3:7-11. 1 கொரிந்தியர் 9:1-15. பவுல் தன்னுடைய மேன்மைகளை வைத்திருந்தான், நியாயமான உரிமைகளை விட்டுக் கொடுத்திருந்தான், எத்தனையோ தியாகங்களை அவன் செய்திருந்தான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தயவுசெய்து இந்த வசனத்தை நீங்கள் எடுங்கள். 2 கொரிந்தியர் 12 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12 நன்கு கவனியுங்கள். 12 14-15 வசனங்களை பாருங்கள், நல்லாய் கவனியுங்கள்.
இதோ உங்களிடத்திற்கு மூன்றாந்திரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும். என்ன அருமையான ஒரு வார்த்தை அது! போற பட்டணங்களில் எல்லாம் அவருக்கு துன்பப்படுத்தினார்கள், துரத்தினார்கள். அவர் எதிர்பார்த்த அன்பை காண முடியவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? செலவு பண்ணுவது என்பது ஆண்டவர் எனக்கு தந்தவை, என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னுடையதுங்கிறது என்னுடைய பணம், எனக்கு தந்திருக்கிற மற்ற காரியங்கள். ஒரு மெழுகுவர்த்தியை போல அவன் உருகி உருகி வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சௌர சௌரிகளை தேவன் உங்களோடு கூட அந்த நாளிலே பேசுகிறார் என்று நான் அறிவேன். மூன்றாவது நான்காவது காரியத்திற்காக நான் செல்லலாம். நான் அடுத்த சீக்கிரமாய் நான் முடித்து விடுவேன், என்னுடைய நேரம் முடிய இருக்கிறது. ஆகையினாலே நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் செய்தியை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான்காவது காரியம் வெற்றி நிறை ஊழியம் என்றால் என்ன தெரியுமா? தைரியத்தோடும் துணிச்சலோடும் செயல்படுவது வெற்றி நிறை ஊழியம். சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி இஸ் கேரிட் அவுட் வித் கரேஜ் அண்ட் போல்ட்னஸ். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படுவது வெற்றி நிறை ஊழியமாக இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர்கள் நல்லாய் கவனியுங்கள், கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தை நம்பிக்கையையும் தைரியமாய் மற்ற இடங்களிலே அறிக்கை செய்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு தங்களை முன்னிறுத்தி நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு உடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு சமயத்திலே அப்போஸ்தலர் 27:28-29 அவர்களை ராஜாக்களுக்கு முன்பாய் கொண்டு சென்றாலும் சரி, தேசாதிபதிகளுக்கு முன்பாய் அவர்கள் போனாலும் சரி, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் போனாலும் சரி, தங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை அறிக்கை செய்தார்கள். இங்கே அக்ரிப்பா ராஜா இருக்கிறார். அக்ரிப்பா ராஜா அவர் இவர் என்னதான் சொல்றாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. அக்ரிப்பா ராஜா என்ன சொன்னார்? எப்பா உன் செய்தி என்ன? கொஞ்ச நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேனா, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய என்ன சம்மதிக்க வைக்கிறாய்? நல்லா கவனிங்க. பவுல் சொன்னாரு, நான் மாத்திரம் இல்லை, இந்த கட்டுகளை தவிர நீங்க எல்லாரும் என்னை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி தனக்கு விருப்பத்தை சொன்னார். இது மட்டும் இல்லை ஐயா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லவா. இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்ம விசுவாச அறிக்கையெல்லாம் எங்கே செய்கிறோம் சொல்லுங்க, தப்ப நினைக்காதுங்க. 4 சுவருக்குள்ளதான் நடக்கும் விசுவாச அறிக்கையும் விசுவாச அறிக்கையும். என்ன எவ்வளவு சத்தமாக சொல்லணுமோ சொல்லிடுவோம், தைரியமா. ஏன்னா சர்ச்சைக்குள்ளே இருந்து சொல்லணும். எனக்கு அருமையான சோர சோரிகளை ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய காரியங்கள், அதாவது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மத சம்பந்தமான விவாதங்கள் அதிகமாய் ஊடகத்தில் வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் நல்லா கவனியுங்கள், நாம் பணி செய்கிற இடத்திலே, நாம் எந்த இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடம், பணி செய்கிற இடம், அங்கே இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் பணி செய்யும் போது பணியை செய்ய வேண்டும், மற்ற நேரங்களிலே வாய்ப்புகளை எதிர்நோக்கி நாம் அவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். நல்லா வாருங்கள், செய்தியில என்னோடு கூட வாருங்கள், நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்லும் போது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாய் இந்த வசனத்தை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். 1 பேதுரு 3:15 கவனியுங்கள். 15, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? இன்னைக்கு என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. பொதுவாக நம்மிடத்தில் வந்து முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. கிறிஸ்டியன்னா இந்துவான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுவாக சொல்லுவோம், நான் கிறிஸ்டியன்னு சொல்லுவோம்.
அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? இப்ப அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நீங்க ஆர்சியா சிஎஸ்ஐயா? நான் நிறைய பார்த்துருக்கிறேன், ஆக என்னால சொல்றேன், நீங்க ஆர்சி சிஎஸ்ஐ பார்க்கிறதோ நீங்க கிறிஸ்தவன் சொல்றதல்ல, நம்முடைய செய்கிறேன். கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பதே வேதம் நமக்கு சொல்றது. அந்த நாட்களிலே நானும் கூட இதுதான் செய்துட்டு இருந்தேன், இப்ப அப்படி செய்யறது கிடையாது. ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கு சொல்லுவேன் ஆமன். ரெண்டாவது கேள்வி, இந்த பிரிவை பற்றி சொன்ன உடனே எனக்கு அதிலே ஆர்வம் இல்லை, ஆனால் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றினான்னு சொல்லி நானே சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு சில நேரம் உட்கார்ந்து அவங்க கேட்பாங்க, எவ்வளவு வெக்கப்படுறோம் இல்ல? கடைசியா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கடைசியா இந்த மாதத்துல இந்த வாரத்துல ஞாபகம் வரணும். எனக்கு தெரியும் பலர் நீங்க நல்ல உற்சாகமா செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி, ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இல்லாட்டு இன்னைக்கு நம்ம நம்ம நம்பிக்கையை அறிக்கை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போஸ்தலருடைய நாட்களிலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி, இன்னும் நம்முடைய இந்திய நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. ஒருவேளை பிறப்பிக்கப்பட்டால் நாம் என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே வேதத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? தேவனுக்கு உமக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுவதை எங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. பயமுறுத்தினார்கள், அடித்தார்கள், சிறையிலே போட்டார்கள், வெளியே விட்ட உடனே வீட்டிலே போயிருக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து அவருடைய பயணம் நடந்து கொண்டே இருந்தது அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன் தெரியுமா? தங்கள் மரணத்திற்கும் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். முக்கியமானது, வேதத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 10:28-31 வரை கவனியுங்கள். பொதுவாக மத்தேயு, தயவு செய்து எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 10:28-31 வரை கவனியுங்கள். நான் அதை வாசிக்கிறேன். 28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். நல்லா கவனிங்க, ஒரு சத்தியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் ஒரு தொலைக்காட்சியிலே அடிக்கடி நான் பார்க்கும் போது பிரசங்கிமார் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவள் எடுக்கிறது இந்த ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக் கொள்கிறார்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே உங்களுக்கு எதுவுமே நேரிடாதுன்னு சொல்லி. இந்த சத்தியம் அதல்ல. வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய சரீர பாதுகாப்புக்கான ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் இங்கே தரவில்லை. நன்றாய் கவனியுங்கள். பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழாது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? பின்னால பாருங்க, அதே அதிகாரத்தில் பின்னால வாங்க. 39 என்ன சொல்றாரு? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்னு சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அவருக்கு தெரியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை. ஆனால் தேவனுக்கு சித்தமானால், தேவன் அனுமதித்தால் தலை மயிர் மட்டும் கிடையாது, தலையே போகலாம். மறந்துவிடக்கூடாது. எனக்கு இந்த யோவான் சாண்டுகனை படிக்கும் பொழுது நெருடலா இருக்கும். மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி, ஏரோதியாளுடைய குமாரத்தி நடனம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு யோவானுடைய தலையை தட்டத்தில் வைத்துக் கொண்டு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது எனக்கு நெருடலா இருக்கும். யார் இந்த யோவான்? தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவன், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் பெரியவன், எலியாவினுடைய பலமும் ஆவியும் உடையவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற பணியை செய்தவன்,
தேவனுடைய சத்தமோ இருந்தான். ஏன்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். எப்பயாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? எனக்கு அதை படிக்கும் போது முடியல. நீங்க அந்த இதை குறிச்சிடுங்க, இப்ப எடுக்கண்டாம். மத்தேயு 14:6-12 நல்லா கவனிங்க. அதுல என்ன இருக்கும் தெரியுமா? கடைசியில அவனை சிரச்சேதம் பண்ணின பிறகு இந்த சீடர்கள் போய் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த உடலை கேட்பாங்க. எனக்கு படிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து, அந்த உடலை தாங்க ஐயா, நாங்க கொண்டு அடக்கம் பண்ணோம்னு சொல்லி உடனே அதை கொடுப்பாங்க. கொடுத்தவங்க கொண்டு, அது தலை இருந்தோ இல்லையா அது வேற விஷயம், கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு இயேசு கூட்டத்தில் போய் சொல்லுவாங்க அந்த செய்தியை. நீங்க எப்பயாவது எல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு தெரியாதா இது? சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்தியாவில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காததுனால நமக்கு தெரியல. சுற்றி உலகத்தில் பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்து கொண்டே இருக்கிறார்கள், சிரச்சேதம் பண்ணுகிறார்கள். சில செய்திகள் மட்டும் ஊடகத்திலே வருகிறது, உண்மைதானே? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சத்தியங்களை பிரசங்கிமார் இன்றைக்கு பேசுவதில்லை. எந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக கற்றுக்கொள்ள விசுவாசத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு. இதுதான் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டால். அக்னியில போட்டாங்க, விடுவிச்சதுனால வந்தாங்க. விடுவிக்காம போனாலும் அவங்க நிலையில ஒன்றும் மாற மாட்டாங்க. ஆண்டவர் ஆண்டவர் தான். அவங்க விடுவிக்கப்பட்டாங்க, கிரகாம்ச இன்சம் பிள்ளைகளும் விடுவிக்கப்படல, அவ்வளவுதான். ரெண்டும் விசுவாசம் தான். பவுலை பற்றி நான் இதிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பவுலை பற்றி இங்க என்ன, அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாய் அப்போஸ்தலர் 21 நன்றாக கவனியுங்கள். அவன் ஊழியங்களை எல்லாம் முடித்து கடைசியாக ஊழியத்தினுடைய இறுதி நாட்களிலே தீருப்பட்டணத்துக்கு வருகிறான். தீருப்பட்டணத்து சீடர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 21:4 தயவு செய்து எடுத்துடுங்க. இப்ப சுவாரஸ்யமா படிக்க வேண்டிய காரியங்கள் இவைகள். அப்போஸ்தலர் 21:4 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 21:4 அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? அவங்க அவன் மேல வைத்த அன்பினால ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார், நீ அங்க போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனா என்ன நடக்குங்கிறதையும் அவனுக்கு அவர் தெரியப்படுத்தினார். நல்லா கவனிங்க. 21:5 செசரியாப்பட்டினத்துக்கு வரும்போது, அதை எடுக்காண்டா நீங்க குறிச்சிடுங்க. செசரியாப்பட்டினத்துக்கு வரும்போது அங்கே பிலிப்புடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார், அவனும் அவரோடு உள்ளவர்களும். அப்பொழுது அங்கு அகப்பு என்கிற தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன்னுடைய கையை கட்டிக்கொண்டே சொல்லுகிறார், இந்த கச்சையை உடையவன் எவனோ அவனுக்கு எருசலேமிலே இப்படியாய் செய்யப்படும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்படுவான் என்கிற அந்த காரியத்தை சொன்னவுடனே அவர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீங்க போகாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ சொல்ல 21:13 தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் என்ன சொன்னான்? நீங்க கட்டதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நான் ஏற்கனவே மரணத்திற்கே நான் ஆயத்தமாயிருக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்ப கர்த்தருடைய சுத்தம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதுவரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் தகவல் தான். ஆண்டவருடைய சுத்தம் என்ன தெரியுமா? பவுல் ரிஸ்க் எடுத்து அங்க போகணுங்கிறது தேவனுடைய சுத்தம். எப்படி நீங்க சொல்றீங்க? அதை இங்க கூட தயவு செய்து நீங்க வாசிங்க. வேதத்திலிருந்தே உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்போஸ்தலர் 23:11 அப்போஸ்தலர் 23:11 என்ன இருக்கிறது பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கோள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஒரு அல்லேலூய சொல்லாமா? ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எருசலேமிலே பவுல் போக வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. சரி, நீங்க எல்லாம் ஒரு மாறியா பார்த்தது மாதிரி இருக்கு. இப்ப இந்த இதுல இருந்து நமக்கு தருகிற தேவன் தருகிற சத்தியம் என்ன, அதை தான் இப்போது நான் பார்த்து அடுத்த குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதுல நமக்கு ரொம்ப முக்கியம் நான் இப்ப சொல்றது,
பிலிப்பியர் 1:20 தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 1:20 அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 1:20 நான் வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாயிலும் சாவினாலாயிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். Christ will be exalted in my body, whether by life by or by death. அல்லாஹ் கவனிங்க, பவுலுக்கு விருப்பம் எல்லாம் என்னன்னா, வாஞ்சை எல்லாம் என்னன்னா, நம்முடைய விருப்பம் அதான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒன்றே தான், என்ன தெரியுமா? மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, யார் மகிமைப்படணும்? கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அதுதான் காரியம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விருப்பமா இருக்க வேண்டும். அது அவருடைய ஆம்பிஷன், அதான் அவருடைய விருப்பம். ஆகையினால்தான் அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். பவுல் பொதுவாக பார்த்தீங்கன்னா மரிக்கிறத மரணம்னே சொல்ல மாட்டார். தேகத்தை விட்டு பிரிதல், தேகத்தை விட்டு பிரிதல்னு சொல்லுவார். ரொம்ப இதாக இருக்கும் அது. உடலை விட்டு பிரிஞ்சு ஆண்டவரோட இருக்கணும், என்ன பொறுத்தவரை மரணம் அவ்வளவுதான் சொல்லுவார். சரி, படிக்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. அதனால உங்களுக்கு சொல்றேன், அருமையான உள்ளே நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். தைரியமா துணிச்சலோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம், சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 4 சுவருக்குள்ளே இருந்து அறிக்கை செய்து கொண்டிருப்பதல்ல, தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும். கடைசியாய் 5வதாய், வெற்றி நிறை ஊழியம் என்பது என்ன தெரியுமா? விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் இறுதி வரை போராடுவது. சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி இஸ் டு ஃபைட் டில் த எண்ட் வித் பெர்சிவரன்ஸ் அண்ட் பேஷியன்ஸ். விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் கூட இறுதி வரை போராடுவதுதான் வெற்றி நிறை ஊழியம். கலைப்பையின் மீது கையை வைத்த பவுல் ஒருபோதும் பின்னோக்கி அவன் பார்த்ததே கிடையாது. சோர் உண்டாக்குகிற அம்புகளை தொடர்ந்து சாத்தான் அவன் மேல் எய்து கொண்டே இருந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. என்ன சொன்னா தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:1, இப்படிப்பட்ட ஊழியங்களை பெற்றிருக்கிற நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு சொன்னார். அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 20:22-24 தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தயவுசெய்து அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 20:22 கவனிங்க, இப்படியா சொல்றார். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார், என்னை ஒரு இயக்கத்திலே வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதை கடைசி வரை நான் எந்த ஒரு கஷ்டத்தோடும் எந்த பிரயாசத்தோடும் நான் சோர்ந்து போகாதபடி அதை முடிவாய் ஆண்டவர் தந்த ஊழியமாயிற்று, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதுதான் அவனுடைய விருப்பம் என்கிறதை எங்கே அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நான் இதை சொல்லும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புவேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் 30 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் ஓடி இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 நிருபங்களே அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சிலர் சொல்றாங்க பாதி புதிய ஏற்பாட்டினுடைய பாதி புஸ்தகங்களுக்கு மேல் பவுலால் எழுதப்பட்டவை. ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு தீமோத்தேயு தீத்து போன்றவர்களை உருவாக்கியவர், அப்படிப்பட்ட ஒரு பாரம் கொண்டவர். நான் செய்கிற பணி என்னோடு முடிந்துவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த கருத்துள்ளவராயிருந்தார். இந்த பணி தொடர வேண்டும் என்கிற பாரம் உடையவர், ஆத்தும பாரம். மாத்திரமல்ல, ஆசியா ஐரோப்பா கண்டங்களிலே எண்ணிறந்த நாடுகளிலே சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் சொல்லுகிறார், இந்த அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்ற நாங்கள் சோர்ந்து போறதில்லைன்னு சொல்லி
நான் இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. சமீபத்திலே அதை நான் படித்தேன், எனக்கு மிகுந்த பேரூக்கமாக இருந்தது. ஆகையினாலே சொல்லுகிறேன், நம்ம அநேகர் ஆண்டோடைய பணியை நாம் செய்து வருகிறோம், அர்ப்பணிப்போடு கூட செய்து வருகிறோம், உண்மை உத்தமத்தோடு நாம் செய்கிறோம். பல நேரங்களிலே அந்த ஊழியத்தினுடைய பிரயாசத்தினுடைய பலனை நாம் காணும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போது, பலனை பார்க்க முடியாத போது நாம் துவண்டு போய் விடுகிறோம். உண்மைதானே? ஒரு மனிதனை உங்களுக்கு நான் இந்த செய்தியினுடைய நிறைவிலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய பெயர் அமெரிக்க தேசத்து மிஷனரி அதோனிராம் ஜட்சன். 1813 அவர் பர்மாக்கு சென்றார். 1819 ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலாவது ஆத்மா மாங்னாங் என்கிற ஒருவர் கிறிஸ்தவராக மாறுகிறார். நன்றாக கவனியுங்கள். 1850 அவர் மரித்த போது சுமார் 25 பர்மியர் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் சக ஊழியர் என அவருடைய ஊழியத்தின் போது ஏற்பட்ட மரணங்கள் அந்த எண்ணிக்கையை விட அதிகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவ மனிதன் செய்த ஒரு பெரிய பணி என்ன தெரியுமா? அந்த பர்மியருக்கு தாய் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். மறந்துடக்கூடாது. ரலேலிய சொல்லாமா? மாத்திரமல்ல, பர்மிய ஆங்கில அகராதியையும் முடிக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைத்தது. இப்ப என்ன நடந்துன்னா, ஜட்சன் மரித்து போனார். அவருக்கு நினைவாக நியூயார்க் நகரிலே ஒரு ஞாபக ஆலயத்தை கட்டினார்கள். இந்த ஆலய பிரதிஷ்டையின் போது அவருக்கு உயிரோடு இருந்த ஒரே மகன், அவருடைய பெயர் எட்வர்ட், அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் எழுதி வைத்திருக்கேன், முடிந்தால் நீங்களும் எழுதி கொள்ளுங்கள். வேதனைகளும் வெற்றியும் ஒன்றாகத்தான் செல்லும். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படாமல் வெற்றியை அடைந்தால், உங்களுக்கு முன் பிறர் கஷ்டப்பட்டதே அதற்கு காரணம். நீங்கள் வெற்றி பெறாமல் வேதனைகளை மட்டும் அனுபவித்தால், உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் வெற்றியை காண்பர் என்று பொருள். மறுபடியும் வாசிக்கிறேன், வேதனைகளும் வெற்றியும் ஒன்றாகத்தான் செல்லும். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படாமல் வெற்றியை அடைந்தால், உங்களுக்கு முன் பிறர் கஷ்டப்பட்டதே அதற்கு காரணம். நீங்கள் வெற்றி பெறாமல் வேதனைகளை மட்டும் அனுபவித்தால், உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் வெற்றியை காண்பர் என்று பொருள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்று 20 லட்சத்திற்கு மேலான கிறிஸ்தவர்கள் பர்மாவிலே இருக்கிறார்கள். 20 லட்சம். ஒவ்வொருவரும் சொல்லுகிறது, எங்கள் ஆன்மீக பின்னணிக்கு ஒரு மனிதர் தான் காரணம், அவரே மாண்புக்குரிய அதோனிராம் ஜட்சன் ஆவார் என்பதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசத்தை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. பவுலாகினால்தான் நம்முடைய வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாயிராது என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அரங்கத்தில் நீங்கள் இருக்கிற எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் மிஷனரியா இருக்கலாம், நீங்கள் ஒரு லேமனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவோ உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறீர்கள். சில நேரங்களிலே அதற்குரிய பலனை நீங்கள் காண முடியாமல் போகலாம். சோர்ந்து போகாதுங்க. ஜட்சன் போன்றவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள், பவுல் போன்றவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள், நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, 2 தீமோத்தேயு எழுதும் போது, அவர் ஒரு குற்றவாளியாக விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டார். அதற்கு பிறகு அவர் 2 தீமோத்தேயு எழுதும் போது அவர் ஒரு குற்றவாளி, கிரிமினல் குற்றவாளி. அவர் அங்கிருந்து என்ன சொன்னார் தெரியுமா? ஐ ஆம் செயின் லைக் எ கிரிமினல் பட் காட் வேர்ட் இஸ் நாட் செயின். நான் பாதகன் போல, ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல சங்கிலிகளிலே என்னை கட்டி போட்டிருக்கிறார்கள், வேத வசனமோ கட்டப்படவில்லை. தன்னுடைய செய்தி அங்கிருந்து அவர் தீமோத்தேயு எழுதும் போதுதான் அந்த காரியத்தை எழுதுகிறார். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
வெற்றி நிறைந்த ஊழியத்திற்கு ஒரு உதாரணமாய் பவுல் இருக்கிறார். கடைசியாக ரெண்டு வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்த்து, இயேசு கிறிஸ்து கூட இதை சொல்லும் போது சொன்னார்லவா, நீங்கள் விதைக்காததை சொல்லுங்க பாப்போம், உண்டா இல்லையா, சொன்னாரா இல்லையா? அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். யோவான், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், நமக்கு ஆறுதலா இருக்கும் அந்த வசனம். நீங்கள், ஒரு ஆண்டு இயேசு சொன்ன வசனம், 38:6-38, 4:38, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே அதைத்தான் நாம் செய்கிறோம். ஒருபோது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தப்போச நடவடிக்கைகளுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்களை நான் படிக்க போறேன். ஏன் தெரியுமா, அவர் சிறை கைதியா இருந்த போது அவர் எழுதின ஒரு காரியம் அது. அங்கே அதை அப்படியே இங்கே எழுதியிருக்கிறது. இதை நாம் தொடர வேண்டும். ஆக என்றாலும் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஆமேன் என்று முடிக்கவில்லை. எல்லாரும் நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே பயபக்தியோடு கூட அப்போஸ்தலர் கடைசி புத்தகத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்களை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து படித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் படிக்க எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? அப்போஸ்தலர் 28:30-31, நாம் எல்லாரும் படிக்கலாம். பின்பு பவுல் தனக்காக வாழைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டே இருந்தார். நாம் அதை தொடர வேண்டும். இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். தேவனுடைய மனிதனாகிய எமில் அண்ணன் பாடின ஒரு பாட்டினுடைய ஒரு 2-3 கவிகளை உற்சாகமாய் உணர்ந்த நாளிலே நாம் பாட இருக்கிறோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். அதிலே ஒரு 2-3 ஸ்டான்ஸா நம்ம எல்லாரும் உணர்ந்து நாம் பாட இருக்கிறோம். அர்த்தமுள்ள ஒரு பாடல், அது ஒரு எழுப்புதல் பாடல். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் அந்த பாடலை பாடலாம். பாடிய பிறகு நான் ஜெபித்து அவசரப்பட்டு கூடாது. தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்றதை உணர்ந்து நாம் இருக்கலாம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாட வேண்டும். செக் 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 பிரைஸ் தி லார்ட். செக் 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 உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடு இறுதி வரை அல்வாரி தோனிதான் மழைவாரி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் தலைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில்லாத உலகத்தின்
நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி நிறை ஊழியம் செய்யும்படியா இந்த பூமியிலே நீர் எங்களை அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். வெளியேறப்பெற்ற குமாரனுடைய திரு ரத்தத்தினால் நீர் எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கத்தாவே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, வெற்றி நிறை ஊழியம் என்றால் என்ன என்று அறிந்து வேத பாணியிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்யத்தக்கதாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, கத்தாவே, பவுலை பற்றி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு என்ன அருகதை உண்டாண்டவரே, கத்தாவே எங்களுக்கு என்ன அருகதை உண்டாண்டவரே, அவன் எவ்வளவு பெரிய ஒரு மா மனிதன் ஆண்டவரே. கத்தாவே, நாங்கள் வெட்கியுடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கத்தாவே, நீர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வெற்றி நிறை ஊழியத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அசைவோடு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அது எங்களுக்கு பேரூக்கத்தையும் பலத்தையும் தரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை தைரியமாய் நாங்கள் எதிர்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் பவுலை போல வெற்றி நடை போட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கிருபைகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வெவ்வேறு ஆண்டவரே உடைய திறமைகளின் அடிப்படையிலே நீர் அவர்களுக்கு பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கத்தாவே, அவைகளை எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த கத்தர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே எல்லா ஊழியங்களும் வெளியேற பெற்றதா இருக்கிறதா ஆண்டவரே. கத்தாவே, உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே அந்த பணிகளை செய்வதற்கு கத்தர் உதவி செய்யும். தேவரீர், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். காலை முதல் இந்த நேரம் வரையிலும் தொடர்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் மூலம் உடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள்.